ராசிக்காரராக வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம கையால ஸ்னோவை தொட்டு பார்க்க ராசி மட்டும் பத்தாது. அதுக்கு இந்த மொத்த பிரபஞ்சமுமே நமக்காக வேலை செஞ்சா மட்டும்தான் முடியும். இங்க டன் கணக்கில் கொட்டி கிடக்கிறது ஸ்னோ கிடையாது, பிரசாதம். இந்த அழகிய ரயில் பயண காட்சிகளுக்கான இன்னொரு பிறவி எடுத்தாலும் நமக்கெல்லாம் பத்தாது. 103 டனல்ஸ், 864 பிரிட்ஜஸ், 919 வளைவுகள். இதில் ஒரே ஒரு டனல் 1 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. 541 ஆர்க் பிரிட்ஜ் 50 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த ரயில் பயணத்தில் நாம் இதெல்லாம் கடந்து தான் சிம்லாவை பார்க்க போகிறோம். ஹாய், வெல்கம் டு பித்தன் சிந்தனை. कृपया ध्यान दीजिए, प्लेटफॉर्म नंबर 5 पर आ रही है। பெரும்பாலான வளைவுகள் இயற்கை காட்சியை காண்பதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கு. சிம்லா ரயில் பயணத்தில் நாம 8 கிலோமீட்டர் டனலுக்கு மட்டுமே செலவு செய்கிறோம்.
நாளைக்கு 1200 பேர் இந்த சிம்லா மலை ரயில் பாதையில் பயணம் பண்ணுறாங்க. மொத்தமாக வருஷத்துக்கு 14,00,000 பேர் பயணிக்கிறாங்க. ஒரு நல்ல எக்ஸலண்ட் பெனரோமிக் வியூ பார்க்க விருப்பம் உள்ளவங்க விஸ்டாடோம் கோச்சில் ட்ராவல் பண்ணுங்கள். இது சன்ரூஃப் டாய் ட்ரெயின். 2019 ஜூலையில் தான் இந்த டாய் ட்ரெயினை அறிமுகப்படுத்தினாங்க. South Wales, UK. I'm from Ireland. And Jill from Sheffield, UK. Maine, US. Most dangerous, terrific, mesmerized zone. இந்த வார்த்தைகள் எல்லாம் சிம்லா ரயில் பயணத்துக்கு கச்சிதமாக பொருந்தும். நாம் இதை இந்தியா எக்ஸ்டசின்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த சிம்லா ரயில் பயணம் இந்தியாவின் பரவசம். நாம் பார்க்கறது 541 ஆர்க் பிரிட்ஜ். 50 மீட்டர் உயரம் கொண்டது. இது கடல் மட்டத்தில் இருந்து 14,040 மீட்டர் உயரத்தில் இருக்கு. யாருக்கெல்லாம் லேண்ட்ஸ்கேப் வியூ பார்க்க பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த இடம் சொர்க்கம்.
ஓகே, உங்களுக்கு உண்மையாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதை உங்கள் லைக் கமெண்ட் ஷேர் மூலமாக நம்ம கண்ணுக்கு காட்டுங்க. தொடர்ந்து இது மாதிரியான நல்ல வீடியோக்கள் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போதான் நம்ம அடுத்ததாக பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.